இன்னைக்கு கயிற்றுக்கட்டலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கயிற்றுக்கட்டல் வந்து எந்தெந்த மரத்தால் செய்கிறாங்க, என்ன கயிறை பயன்படுத்தி செய்கிறாங்க, இதில் படுக்கிறனால என்னென்ன நோய் குணமாகுது, இதில் படுக்கலாமா இல்லை தரையில் படுக்கலாமா இப்படிங்கிறத பற்றி நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு கயிற்றுக்கட்டில் எடுத்துகிட்டு போய் ஒரு மரத்துக்கடியில் போட்டு படுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அடாடாடா எவ்வளோ சுகமாக இருக்கும். அது ஒரு மாத்திரை மருந்து கூட ஈடாகாதுங்க. சரிங்க, இந்த கயிற்றுக்கட்டல்னால படுக்கிறதுனால என்னென்ன நோயெல்லாம் குணமாகும்னு சொல்கிறேன். அதாவது பித்தம், உடல் சூடு, அதாவது சக்கரை நோய், இந்த மாதிரி நோயெல்லாம் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கயிற்றுக்கட்டலுக்கு இருக்குங்க. முன்னாடியெல்லாம் அரசு அலுவலகங்களில் வேலை செய்கிறவங்களோட நாற்காலி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மரத்தால் ஆன, அந்த கயிர்களால் ஆன அந்த மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் எந்த நோயும் தங்கியிருக்கக்கூடாது, எந்த சூடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதில் பயன்படுத்தி செஞ்சுருப்பாங்க. எதனால் அந்த நாற்காலியை பயன்படுத்தியிருக்காங்கன்னா, நம்ம உடலில் உள்ள பாக்டீரியாக்கள் வந்து நமக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இந்த கயிற்றுக்கட்டலில் படுக்கிறனால எத்தனை வகையான நோயை குணப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, 4000 வகையான நோயை குணப்படுத்தும்னு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. முதன்மையாக இருக்கக்கூடிய பித்தம், அதாவது உடல் சூடு, இதால் ஏற்படக்கூடிய சக்கரை நோய், மூல நோய், இதை குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கயிற்றுக்கட்டலில் இருக்குது. நம்ம கயிற்றுக்கட்டலில் படுத்து தூங்குறனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்குறப்போ மேலேயும் கீழேயும் காற்றோட்டம் வந்து சமநிலையில் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம முதுகுக்கு வந்து வளைஞ்சு கொடுக்கும். இது நம்ம உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நீண்ட நேரத்தை உறக்கத்தையும் வரவழைக்கக்கூடிய தன்மை இந்த கயிற்றுக்கட்டலுக்கு இருக்குது. இப்போ நாங்கள் கயிற்றுக்கட்டலில் படுக்கிறதா இல்லை கீழே படுக்கிறதான்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. இது நான் என்ன கேட்டால், கயிற்றுக்கட்டலில் படுக்கிறதாங்க நல்லது. நீங்கள் கீழேயும் படுக்கலாம், ஆனால் பாயை விரித்து படுக்கிறது ரொம்பவே நல்லது. பெண்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இந்த கயிற்றுக்கட்டலில் படுத்தாங்கன்னா படுத்து எந்திரிக்கிறனால அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரிங்க. அதனால நார்மல் டெலிவரி ஆக கூட அதிக வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தது டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் சிலருக்கு நார்மல் டெலிவரி ஆகும், ஒரு சிலருக்கு சிசரியன் கூட ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த கயிற்றுக்கட்டலில் படுக்கிறனால அந்த உடல் சூட்டை வந்து குறைச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள போட்டு படுக்கிறனால ரொம்பவே நல்லது. அதாவது இந்த குழந்தைங்களுக்கு கோரப்பாயின்னு சொல்லுவாங்க, அந்த பாயை வந்து இந்த கயிற்றுக்கட்டலில் போட்டு அந்த குழந்தைங்கள ஒரு 2-3 மாதம் வரைக்கும் போட்டு படுத்தோம் அப்படின்னா, அந்த உடம்பு வலி இல்லாமல் குழந்தைங்க ஆரோக்கியமாக வளர அதிக வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததாக நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு, எங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்களுக்கெல்லாம் உடம்பு வலி அதிகமாக இருக்கும். வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப டயர்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க. அப்போல்லாம் இந்த கயிற்றுக்கட்டலில் போட்டு படுக்கிறனால அந்த உடம்பு வலியை சுத்தமாக குறைச்சி காலையில் சீக்கிரமாகவே எந்திரிக்கக்கூடிய தன்மையை வரவழிக்குது இந்த கயிற்றுக்கட்டல். இவ்வளோ நேரம் இந்த கயிற்றுக்கட்டலோட நன்மைகளை பற்றி சொன்னேங்க. இதை நம்ம ஊரில் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க, இதை வெளிநாட்டில் கூட பயன்படுத்துகிறாங்க. இது வந்து அவங்க அழகுக்காக மட்டும் பயன்படுத்தலைங்க, அவங்க ஆரோக்கியத்திற்கும் இந்த கயிற்றுக்கட்டலை பயன்படுத்திட்டு வராங்க. இவ்வளோ பயன் தரக்கூடிய இந்த கயிற்றுக்கட்டலை வந்து என்ன மரத்தால் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேக்கு மரம், புரச மரம், பூவரச மரம், கருவேல மரம், நறுவிலி மரம், மூங்கில் மரம், இப்படி இத்தனை வகையான மரங்களை பயன்படுத்தி தாங்க இந்த கயிற்றுக்கட்டலையே செய்கிறாங்க. இந்த கயிற்றுக்கட்டலுக்கு என்னென்ன கயிறு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைநார், தென்னைநார், பனைநார், அதாவது சுத்தமான காட்டன் கயிறு, இதை பயன்படுத்தி தாங்க இந்த கட்டலையே செய்கிறாங்க. இவ்வளோ நேரம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த கயிற்றுக்கட்டலில் எப்படி தூங்கலாம், இது எவ்வளோ நன்மை தரும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த தரமான கட்டல் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், மறக்காமல் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு பிடிச்சமான கயிறில் நீங்கள் கேட்குற விதமாக அவங்க செஞ்சு தருவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.